ஸோ வணக்கம் அகைன் மக்களே. இப்போ வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் மாயா அவங்க கூட தான் இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ சேலம் அப்படின்ற கல்ச்சுரல்ஸ்க்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருந்தீங்க. ஸோ யூ வாட்ச் தி ஈவெண்ட்ஸ் தேர். ஸோ காலேஜ் பசங்க, காலேஜ் வைப் அண்ட் கல்ச்சுரல்ஸ், அது எல்லாமே தனி வைப் தான். ஸோ அதெல்லாமே எல்லாரோட லைஃப்லையும் ஒரு மெமரியாக இருக்குது. உங்களுக்கு இதை வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? யூ வென்ட் பேக் இன் டைமா, இல்லை வந்துட்டு, இல்லை இங்கே என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? காலேஜ் லைஃப்ன்றது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை டைம். ஃப்ளார்ஸ் பூத்திருக்க நேரத்தில் இஷ்டத்துக்கு பறக்கிறது தான் வந்து இங்கே வந்த உடனே திருப்பி என்னுடைய பேக் டு ஃப்ளையிங் மொமெண்ட்ஸ் தான். எனக்கு நானும் உட்காந்து இறங்கி நின்றுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறது, கத்திக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறது, ஐ வாஸ் சோ ஹாப்பி அண்ட் எனர்ஜெட்டிக் ஆல் ஓவர் த ஷோ. ஐ லவ் த ஷோ வெரி வெல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பீங் மாடல் யுவர் செல்ஃப், ஸோ நிறைய கேர்ள்ஸ் வந்து மாடலிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக எல்லா கேர்ள் லைஃப்லையும் மாடலிங் இல்லைனாலுமே நம்மளை அழகாக்கி ஒரு இதுலையாச்சும் பார்க்கணும் அப்படின்னு எல்லா கேர்ள்ஸுமே ஆசைப்படுவாங்க. அதை தாண்டி சில பேர் மாடல் ஆகணும்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி மாடல் ஆகிறவங்க வந்து அதில் நம்ம கம்பேர் பண்ணால் பாசிட்டிவ்லி ரொம்ப சில பேர் மட்டும்தான் ட்ரை இட் அண்ட் ரொம்ப சில பேர் தான் அச்சீவ் இட். பட் அந்த ட்ரை பண்ணுற ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் வந்து உள்ளே போக மாட்டாங்க, நிறைய சப்ரஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க என்ன பண்ணால் அவங்களால ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும்? தட் ஸ்டார்டிங் ஸ்பார்க் வேணும் இல்லை யாருக்காக அந்த உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்னதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பார்க் வந்துட்டுனா கன்ஃபார்ம் அது உள்ள அடி வாங்கிலேருந்து தான் வெளியே வரும். நான் வந்து ரொம்ப அடி வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் மாடலிங் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு பிளஸ் சைஸ் மாடலாக கேட்டகரியில் ஆரம்பித்தேன். ஐ வாஸ் அரௌண்ட் 100 kgs அந்த டைம். ஸோ 100 kgs வந்துட்டு நான் வந்து ஐ வாண்ட் லவ் மை பாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவ்வளோதான், நீ ஒரு குண்டு தக்காளி, பொட்டேட்டோ, கருப்பு அழுக்கு முட்டை, நல்லா எல்லாம் சொல்லுவாங்க, எல்லா கெட்ட வார்த்தையும் உண்டு. நல்லா நானும் பெருசாக ட்ரம்மர் தான் இருப்பேன். அதையும் தாண்டி சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம என்ட்ரி கொடுப்போம், இதே சைஸில் என்ட்ரி கொடுப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 2018 என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் ஏறினேன். நீங்கள் ஸ்டேஜில் அப்படி கேட்டாங்க, எப்படி இவ்வளோ தைரியம் உங்களுக்கு இந்த ப்ளஸ் சைஸில் நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என்னை உடம்பு குறைக்க ஆரம்பிச்சேன். நான் என்னை செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே ஃபைன், உலகத்துல வேலை எங்கேயும் போய் நம்ம லவ் தேட முடியாது, நம்மளே நம்மளே லவ் பண்ணால் வந்துட்டு நம்மளை நம்ம க்ரோ பண்ணிக்க முடியும், ஸ்டேஜஸ் ஹைட் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் வந்துட்டு மிஸ் இந்தியா. மிஸ் இந்தியா ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒருத்தி மட்டும்தான் சவுத்துலேயே, நான் ஒருத்தி மட்டும்தான் கருப்பு கலரு, நான் ஒருத்தி மட்டும்தான் பெருசாக, எல்லாம் ஒல்லி ஒல்லியும் அழகா இருக்கிறாங்க பசங்கள்லாம், என்ன ஆயிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டேன். பட் ஸ்டில் என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் விட்டவே இல்லை. ஒரு செகண்ட்லயும் நான் வந்துட்டு என்னுடைய லேட்டா நான் வந்தது கிடையாது. காலையில 9 மணிக்கு ஸ்டேஜ்ல இருக்க சொல்லுவாங்கன்னா நான் 8:50 முன்னாடி போயிடுவேன், அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இருக்கிறது. டெடிகேஷன் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்கோட ஃபைனலி குப்பாமோ, நீ எனக்கு நீ வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான்டா இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஐ தே செட்டில் ஃபார் செகண்ட் ரன்னர் அப். ஓகே ஃபைன், மிஸ் இந்தியால உங்களுக்கு ஒரு நேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க, தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மிஸ் இந்தியா செகண்ட் ரன்னர் அப் சொன்னோன்னே ஆப்வியஸ்லி உங்களோட ட்ரீம் லிஸ்ட்ல அது இருந்திருக்குமோ இருந்திருக்காதோ, பட் இட் இஸ் அ வெரி பிக் ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு உங்க ஜேர்னி வந்து ரொம்ப பெருசா இருந்திருக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டேஜே வந்து ஒரு ஹானரா இருந்திருக்கும் அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்கிறது. ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ அந்த ஜேர்னியை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸில் லிட்டரலாக சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சீடாக முளைக்க போட்ட என்னோடய ஆசை, நான் வந்து கீழே நின்று பார்த்துட்டு இருப்பேன், ஓகே ஸ்டேஜில் மேலே ஏறி நின்றுன்னுட்டு அந்த க்ரௌன் வாங்கணும், அந்த க்ரௌனை போட்டு நான் இந்த இடத்துல நின்றுட்டு மற்றவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்ற வந்துட்டு சின்ன ஒரு விதை. இன்னைக்கு வந்துட்டு அதை நான் நிறைவேற்றி நிற்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஓ பரவாயில்ல, நீ தண்ணி ஊற்றிட்ட, வளர்ந்துடுச்சு செடி, இன்னும் எவ்வளவு தூரம் மேலே ஏறுது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், ரொம்ப நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.